வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் கீர்த்தி. இந்திய விமான தயாரிப்பில் நீண்டகால எதிர்பார்ப்பில் இருந்த தேஜஸ் MK2 தயாரிப்புக்கு இந்திய நாடாளுமன்ற பாதுகாப்பு கமிட்டி இறுதி அனுமதியை கொடுத்துள்ளது. தேஜஸ் MK2 திட்ட வடிவமைப்பு 2015 ஆண்டு தொடங்கிய நிலையிலும் வடிவமைப்பு என்ற கட்டத்தை கடந்து தயாரிப்பு என்ற கட்டத்திற்கு போகாமல் தாமதிக்கப்பட்டதன் காரணம் நிதி ஒதுக்கீடு. வடிவமைப்பு என்ற கட்டத்தில் இருக்கும் போது அதற்கான செலவுகள் அதிகம் இல்லை. ஆனால் தயாரிப்பு என்ற கட்டத்திற்கு நகரும் போது மாதிரி விமான தயாரிப்பு, அதற்கான ஒவ்வொரு கட்ட சோதனைகள் என்று ஏராளமாக பணம் செலவாகும் விஷயம். பணத்தை செலவு செய்யும் முன் சில விஷயங்கள் உறுதி செய்யப்பட வேண்டும். அந்த விஷயங்கள் கடந்த மாதம் வரை உறுதி செய்யப்படவில்லை. அதனால்தான் அந்த தயாரிப்பு கட்டத்துக்கு போக நிதி ஒதுக்கீடு செய்யப்படாமல் இருந்தது. இப்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் கூடிய நாடாளுமன்ற பாதுகாப்பு கமிட்டி இறுதி தயாரிப்பு அனுமதியை கொடுத்து 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடும் செய்துள்ளது. சரி, இதுவரை உறுதி செய்யப்படாத என்ன விஷயம் இப்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது? ஒரு புதிய ரக விமானத்திற்கு தயாரிப்பு அனுமதி கொடுக்கும் போது அந்த விமானத்தின் தயாரிப்பு திட்டம் தொடர்பான துல்லியமான கணிப்பீடு இருக்க வேண்டும். அதற்கு காரணம் இந்த ஆரம்ப கட்ட செலவுகள் இதற்கு பின் தயாரிக்கப்பட உள்ள விமானங்களின் எண்ணிக்கையால் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு விமானத்திலும் அந்த செலவு இணைக்கப்பட்டே விமானத்தின் விலை நிர்ணயிக்கப்படும். உதாரணமாக 10,000 கோடி ரூபாய் ஆரம்ப கட்ட தயாரிப்புக்கு ஒதுக்கப்பட்டால் அந்த ரகத்தில் 10 விமானங்கள் மட்டுமே தயாரிக்கப்பட்டால் ஒவ்வொரு விமானத்தின் தயாரிப்பு செலவோடும் 1,000 கோடி ரூபாய் சேர்க்கப்பட்டு விமானத்தின் விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும். அந்த விலைக்கு யாரும் விமானம் வாங்க போவதில்லை. இதனால் அதிக எண்ணிக்கையிலான விமானங்கள் தயாரிக்கப்பட்டால் தான் ஒரு விமானத்தின் விலை கணிசமாக குறையும். அப்படி செய்வதற்கு அந்த விமானங்களை வாங்க யாராவது தயாராக இருக்க வேண்டும். தேஜஸ் MK2 விமானத்தின் விலை திட்டமிடல் என்ன? ஒவ்வொரு விமானத்தின் விலையிலும் விமானத்தின் ஆரம்ப தயாரிப்பு செலவில் அதிகபட்சம் 48 கோடி ரூபாவை மட்டுமே சேர்க்க முடியும். அதைவிட அதிகமாக சேர்த்தால் இதே ரகத்திலான வேறு விமானங்களை இந்தியாவுக்கு வெளியே இருந்து வாங்க முடியும். இந்த கணிப்பீட்டின்படி தேஜஸ் MK2 விமானங்களில் குறைந்தபட்சம் 210 விமானங்கள் விற்பனையாக வேண்டும். அப்போதுதான் விமான தயாரிப்பு செலவுடன் 48 கோடி ரூபாய் சேர்த்து விமானங்களுக்கு விலை நிர்ணயிக்கலாம். ஆரம்பத்தில் இந்த ரக விமானங்களை இந்திய விமானப்படை மட்டுமே வாங்க போகின்றது. அதனால் இந்திய விமானப்படைக்கு செய்யப்படும் நிதி ஒதுக்கீட்டில் 210 விமானங்களை வாங்க அவர்கள் தயாராக உள்ளார்களா என்று முதலில் பார்க்க வேண்டும். இங்கு விமானம் தயாரிப்பதும் இந்திய அரசுதான், விமானத்தை வாங்குவதும் இந்திய அரசுதான். ஆனால் இவை எல்லாமே வெவ்வேறு இலாகாக்கள், வெவ்வேறு நிதி ஒதுக்கீடுகள் உண்டு. இந்திய விமானப்படை குறிப்பிட்ட ஒரு கால பகுதிக்குள், உதாரணமாக 10 முதல் 15 ஆண்டுகளுக்குள் 210 விமானங்களை வாங்க தயாராக இருந்தால்தான் தேஜஸ் MK2 விமான தயாரிப்புக்கான அனுமதி கொடுக்கப்படும் என்ற நிலை இருந்தது. இப்போது அந்த அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது. அதன் அர்த்தம் இந்திய விமானப்படை குறைந்தபட்சம் 210 விமானங்களை வாங்க கொள்கை அளவில் சம்மதித்துள்ளது. இந்த விமானங்கள் இந்திய விமானப்படைக்கு விற்கப்படும் போது அதன் தயாரிப்பு செலவை விட மேலதிகமாக 48 கோடி ரூபாய் சேர்க்கப்பட்டு அதுதான் அந்த விமானத்தின் விலையாக இருக்கும். ஒருவேளை இந்திய விமானப்படை 210 விமானங்களை விட அதிக எண்ணிக்கையில் விமானங்களை வாங்கும் போது 211வது விமானத்திலிருந்து அந்த விமானத்தின் விலை 48 கோடி ரூபாய் குறைய வேண்டும். இது கொள்கை அளவில் கூறப்படும் ஒரு கணக்கு. ஆனால் 211வது விமானத்தை இந்திய விமானப்படை வாங்குவதற்கு 20 ஆண்டுகள் எடுத்தால் அப்போது விமான தயாரிப்பு மூலப்பொருட்களின் விலை அதிகரித்திருக்கும். அதனால் விமானத்தின் விலையும் மேலே போய்விடும். இந்திய விமானப்படை தேஜஸ் விமானங்களில் ஏற்கனவே 123 விமானங்களை வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்துள்ளது. இதில் 83 விமானங்கள் தேஜஸ் MK1 வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அந்த விமானத்தின் விலை தேஜஸ் MK2 விட குறைவானது. தேஜஸ் MK1 விமானம் LCA எனப்படும் இலகுரக விமானம். ஆனால் தேஜஸ் MK2 MWF எனப்படும் நடுத்தர இடைத்தாக்குதல் விமானம். ஆரம்ப தேஜஸ் விமானங்களில் பொருத்தப்பட்டது அமெரிக்க தயாரிப்பு GE நிறுவனத்தின் F404 என்ஜின். தேஜஸ் MK2வில் பயன்படுத்தப்பட உள்ளது GE நிறுவனத்தின் F414 என்ஜின். இந்த என்ஜின் பொருத்தப்பட்டால் திட்டமிடப்பட்ட தேஜஸ் MK2வின் 17.5 டன் எடை விமானம் 1.8 வேகத்தில் போகக்கூடியது. பறக்கக்கூடிய அதிகபட்ச உயரம் 50,000 அடி. India 5வது தலைமுறை விமான தயாரிப்புக்கும் திட்டமிடுகின்றது. அதுதான் AMCA திட்டம். இதற்கும் இலகுரக தாக்குதல் விமானம் LCA திட்டத்திற்கும் இடையே தேஜஸ் MK2 வருகின்றது. தேஜஸ் MK2ஐ தவிர்த்துவிட்டு நேரடியாக AMCA திட்டத்திற்கு போகலாம் என்ற சிந்தனை ஒன்று கூட இந்திய பாதுகாப்பு அமைச்சில் இருந்தது. அதுவும் தேஜஸ் MK2 அனுமதியை தாமதப்படுத்தியது. ஒரு கட்டத்தில் தேஜஸ் MK2வின் தயாரிப்பு திட்டம் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் இப்போது நிதியொதுக்கீடு செய்யப்பட்டு இறுதி அனுமதியும் இந்திய நாடாளுமன்ற பாதுகாப்பு கமிட்டியால் கொடுக்கப்பட்டுள்ளதால் தயாரிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது.